ராமநாதபுரம் அருகே உள்ள மேலக்கோட்டை பகுதியில் அடுத்தடுத்துள்ள இரண்டு வீடுகளில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனி முகமது என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் மேலக்கோட்டையில் உள்ள தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு மதுரையில் வசித்து வருகின்றனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் வீட்டின் கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த தங்க காசு, வெள்ளி பொருட்கள், 20 ரூபாய் 1000 பணம் உள்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கேணிக்கரை போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அருகிலிருந்த அகமது அலி என்பவரின் வீட்டிலும் கொள்ளை போய் இருப்பது தெரிய வந்துள்ளது. அகமது அலி மலேசியாவில் வேலை பார்த்து வரும் நிலையில் அவரது வீடும் பூட்டியே இருந்துள்ளது. அகமது அலியின் வீட்டில் இருந்த சுமார் 40 சவரன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதியில் பள்ளிவாசலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு ராமநாதபுரம் டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.